அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவு கூறும் வகையில் இன்று அந்தியோதயா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை நாம் இப்போது காணலாம். அந்தியோதயா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அரசியலின் முக்கிய தலைவரும் சிந்தனையாளருமான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான பண்டிட் தீன்தயாள் ஒருங்கிணைந்த மனிதநேயம் என்ற கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்தவர். அவரது ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம் என்பது பொருளாதார சமூக சமத்துவத்தை கொண்ட தனிநபர் ஒருவர் கூட்டு நல்வாழ்வு முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே ஆகும். சமூகத்தின் கடைசி நபர் வரை உயர்த்தவும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்டவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. அந்தியோதயா என்ற அவரது தத்துவம் சமூக நீதியும் பொருளாதார சமத்துவமும் கடைநிலை மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே ஆகும். இது வறுமை, கல்வியறிவின்மை, கல்வி இடைநிற்றல், வேலையின்மை மற்றும் சுகாதார இடைவெளிகள் போன்ற சமூக பிரச்சினைகளை களைவதை வலியுறுத்துகிறது. அந்தியோதயா தினம் கொண்டாடப்படுவதன் மூலம் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு உபாத்யாயாவின் பங்களிப்பை நினைவு கூறுவதுடன் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுவதாக உள்ளது.